நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஜென்கதை பார்க்க போகிறோம். புத்தர்கிட்ட வந்து ஒரு குடும்பஸ்தன் வந்தான். என்ன வாழ்க்கை வாழ்கிறேன், ரொம்பவும் வெறுப்பாக இருக்குது. மழை பெஞ்சாலும் தொல்லப்படுறேன், பெய்யாட்டாலும் தொல்லப்படுறேன். தொழில் செய்கிறது தான் பிரச்சனை, பார்த்தா அந்த குடும்பத்தில் அதோட பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. என் பொண்டாட்டி மேலே ரொம்ப உசிரியாக வச்சுருக்கேன், ஆனால் அவளாம் வந்து என் பேச்சை கொஞ்சம் கூட கேட்குறதில்ல. நானும் எத்தனை கஞ்சி கூட பார்த்துட்டேன், அவள் தன்னோடய இயல்பை மாற்றிக்கிற மாதிரியே கூட தெரியல. என்னோடய பையனும் வந்து அவளை மாதிரியே தான் இருக்கான். அப்படி இந்த குடும்பத்தொழிலேருந்து விடுபடுறதுக்கு நீங்கள் தான் ஒரு நல்ல வழி காட்டணுங்க ஏன்னு சொல்லிட்டு புத்தர்கிட்ட போய் வேண்டிக்கிட்டு நிற்கிறான். அவனை அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு புத்தர் சொல்கிறார், என்னால் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப அதிர்ச்சியாக போயிடுச்சு அவனுக்கு. என்னங்கய்யா, உலகத்துக்கே வழிகாட்டுற பெரிய ஞானி நீங்கள், எனக்கு மட்டும் உதவி செய்ய மாட்டேங்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமானு சொல்லி கேட்குறான். இல்லைப்பா, வாழ்க்கையினால் ஒவ்வொருத்தருக்கும் 100 பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதில் சில பிரச்சனை நீங்கள் சில பிரச்சனைக்கு கடைசி வரைக்கும் தீர்வு கூட கிடையவே கிடையாது. புதுசு புதுசாக பிரச்சனை தோண்டிக்கிட்டு தான் இருக்கும், அதனால் எப்போவும் தொல்லப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உடனே அவன் கேட்குறான், அப்படின்னா நீங்கள் வழங்குகிற ஞானம் எதுக்காக, உங்களோட அறிவுரை எல்லோரும் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இல்லைப்பா, ஞானம் வந்து அந்த 100 தொழில்களை தீர்க்க பயன்படாது, ஆனால் அந்த 101வது தொழிலை தீர்க்கிறதுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்கிறாரு. அது என்னங்க அந்த 101வது தொழில் அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். அந்த 101வது தொழில் வேறு ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு இருக்கிற அந்த 100 தொல்லைகளையும் தொல்லையாக நினச்சிக்கிட்டு இந்த மாற்ற நினைக்கிறப்பாரு, அதுதான் அந்த 101வது தொழில். இந்த மாதிரி இந்த குடும்ப உறுப்பினர்களை மாற்ற முயற்சி விட்டுப்புட்டு இதெல்லாம் அவங்களோட இயல்பு தான் அப்படின்னு அவங்கள இருக்கிற நிலையில் ஏற்றுக்கிறது தான் சரியாக இருக்கும். இப்படி ஏற்றுக்கிட்ட நிலையில் எல்லா தொலையிலேருந்து நீ விடுபட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொல்கிறாரு. சரி சரி சரிங்கய்யா, இந்த மாதிரி இயற்கை சூழ்நிலையும் மாற்ற முடியாது, என் குடும்ப உணவுப்புனையும் மாற்ற முடியாது. சரி, அதெல்லாம் போனால் போய் தொலைகிட்டோம், இருந்தாலும் என் மனசுலேயும் இந்த மாதிரி மாற்ற வேண்டிய பல விஷயம் இருக்குது, அதை எப்படி நான் மாற்றுறது அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்குறான். அதுக்கு புத்தர் சொல்கிறாரு, உன் குடும்பம் அனுப்புகிற மாதிரி தான் இப்போ உன் மனசுலையும் இருக்கிற அந்த சங்கதி பல விஷயத்தெல்லாம் கூட உன்னால் மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அந்த மாதிரி நீ தெரிஞ்சுக்கிட்டேனா அதுக்கப்புறம் கூட உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தீர்வை சொல்லிவிட்டார் புத்தர். இப்போ நல்லா விளங்கிக்கிட்டான் இந்த குடும்பஸ்தன். சரிதான், தொல்லைகளை போக்கணும்னு நினைக்கிறது தான் ஒரு பெரிய தொல்லை போட்டிருக்கு, அதனால் தொல்லைகளை போக்குறதுக்கு போராடுறதெல்லாம் ஒரு தீர்வு கிடையாது, அது எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்கிறது தான் அதுலேருந்து விடுபடுறதுக்கு ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா புரிஞ்சு போச்சு. அதனால் ஒட்டு மொத்தமாக மனசில் எந்த பொறுப்பையும் சுமக்காது, வெளி உலகில் நம்மளால் முடிஞ்சதை செஞ்சால் மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு நல்ல தெளிவுக்கு வந்து புத்தரை வணங்கி அவன் கிளம்பி போயிட்டான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள